அந்த திருநெல்வேலி அணி எப்படி அசத்துனாங்க பார்த்தீங்கல்ல, அதே போல நீங்களும் அல்லது அதை விட நீங்கள் முயல வேண்டும். முதல் சொல் குழம்பிய சொல், எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும். கடற்குதிரை. கடற்குதிரை, ஏழு மதிப்பெண்கள். அடுத்த சொல் சில எழுத்துக்கள் மறைந்திருக்கும். சங்க தமிழ், பத்து மதிப்பெண்கள். அண்ணன் நல்லவரா, வல்லவர். மூன்றாவது சொல் அதற்கான குறிப்பு பழந்தமிழ் தொகுப்பு. நான் இந்த சுற்று தொடங்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்பு பயிற்சி எங்க எண்ணிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொன்னேன், பலருக்கும் சொல்றத அணியா விளையாடும் பொழுது ஆளுக்கு ஒன்று சொன்னீங்கன்னா வாய்ப்பு போச்சுன்னா போச்சு, கொஞ்சம் கலந்து ஆலோசித்து. அந்த அக்காலாம் நிதானமாக விளையாண்டாங்க பார்த்தீங்களா, மதிப்பெண்கள் போனாலும் பரவாயில்ல, நிதானித்து ஆலோசித்து சொன்னாங்க. என்னது பாருங்க, நான் ஒரு நூல்னு சொல்லியிருந்தா கூட நீங்கள் சிலப்பதிகாரம் சொல்லலாம், நான் தொகுப்புன்னு சொல்கிறேன். சிற்றிலக்கியங்கள், சிற்றிலக்கியம்ன்றது சில சிறு இலக்கியங்களின் தொகுப்பு. நீங்கள் குறிப்பையும் வாங்கி கொள்ள வேண்டும், நிதானித்து ஆலோசித்து விடை சொல்ல வேண்டும். எனக்கு ஒன்றும் பிழையில், வருத்தம் தான். நீங்கள் ஒரு வாய்ப்பை இழக்கிறீங்களேன்னு அடுத்த முறை இந்த தவறை செய்யாமல் இருக்க பாருங்கள். ஏன் அணியாக விளையாடுறோன்னா ஆலோசிக்க தான். தனியாக விளையாடும் பொழுது நீங்கள் நினைத்ததே சொல்லலாம் இல்லையா.